ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண படம்னு உங்க கிருஷ்ணன். ஸோ நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் டூவில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கவிதை தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் பெரிய புராணத்தை பற்றி ஓல்டு புக்கில் நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நியூ புக்கில் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய புராணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரித்திருக்கிறது பெரிய புராணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அப்படி நோட் பண்ணி வச்சுங்க. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரித்திருக்கிறது பெரிய புராணம். சோ இந்த க்வெஸ்சன்ஸ் அப்படியே கூட கேட்பாங்க. ஓகேனா காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரிக்கும் புராணம் கேட்பாங்க பெரிய புராணம். ஓகேனா ரொம்ப முக்கியமானது. சோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க பாட்டு பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பாட்டு பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஓரளவு வாட்ச் விடுங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்நிலை செயல் மாதிரி வரும். சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏழு பாடல் இருக்கு. இதுல ஏழு பாடலுக்கு உண்டான பொருள் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருப்பாங்க. ஒன்னு ரெண்டு மூணு அப்படிங்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இந்த பொருள் வந்து நல்லா படிச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி பாட்டா எப்படி கொடுத்துருக்காங்க, செய்யுளா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா காவிரியை பத்தி தான் வந்து ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க. காவிரி ஆத்த பத்தி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எதுலாம் வந்து முக்கியமான பொருள் தருக அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இதுல இருக்கிற பொருள் விளக்கங்கள் நீங்க தான் படிச்சுக்கணும். ஓகேங்களா, இதை ஒரு இடம் வாய் விட்டு படிங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா, சோ வயல் வாய்க்கா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இதை பத்தி ஃபுல்லாவே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த பாட்டுல என்னோட வாய் விட்டு படிங்க போதுமானது. சரிங்களா, ஓகே, பொருள் தெரிவிக்க பார்க்கலாம். பாருங்க மானா வண்டு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஓல்டு புக்லயே நீங்க ஒரு சில இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ இருந்தாலும் எது முக்கியமானது அப்படி மட்டும் தான் சொல்றேன். மானா என்னன்னா வண்டு. ஓகேங்களா, மானா என்னது வண்டு. மதுதான் மதுன என்னது தேன். வாவி அப்படின்னா பொய்கை. ஓகேங்களா, வாவினானது பொய்கை. ஓகேங்களா, சோ பொய்யதா பேசினியா, அப்புறம் அம்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க வாடா அடிச்சு போடுவோம் அப்படின்னு அம்மா வந்து பாத்தீங்கன்னா வா வான்னு கூப்பிடுவாங்க, நம்ம வரவே மாட்டோம் ஏன்னா அம்மா அடிச்சு போடுவாங்க. அதானது வாவி. வாவினானது நீங்க வா வந்தா இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாவி அப்படின்னா வாங்க நீ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். மதுனானது தேன். ஓகேங்களா, இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மது அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு ட்ரிங்க்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா தேன் மாதிரி இப்ப எல்லாம் வந்து இனிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பா இருக்கும், இப்ப எல்லாம் ரொம்ப இனிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுல எனக்கு அனுபவம் கிடையாது. சோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மானா வண்டு. ஓகேங்களா, மானா என்னன்னா வண்டு. வண்டு எப்படி ஞாபகம் வச்சுலன்னா இப்ப நம்ம ஏதாவது வீட்டுல இருக்கோம் அப்படின்னா நமக்கு தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை நோக்கி ஒரு வண்டு வந்து நம்மளை தாக்குறதுக்காக வரும். அப்போ வந்து அந்த வண்டை வந்து நம்ம வண்டுகிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மா மட்டும்தான். அதான் என்னது மா. மா வண்டுனாலே உங்களுக்கு யார் ஞாபகம்னா அம்மா தான் ஞாபகம். ஸோ அம்மா தான் வந்து வண்டு காப்பாத்த அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர். ஓகேவா, சோ வளர் முதல்லானது வளர்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், நெல்லை வந்து பார்த்து பாதுகாக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தரளம்னா முத்து. ஸோ இதை நீங்க ஆல்ரெடி நம்ம ஒரு வேற லெவன்த் ஸ்டாண்டர்ட்லயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முத்து படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி தாராளமா எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்குவாரு. அதான் தரளம்னா தாராளம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. முத்து படம். பணிலம்னா என்னது சங்கு. ஓகேங்களா, ஸோ நீங்க எல்லார்ட்டையும் நீங்க பணிச்சு பணிச்சு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சங்கு தான். ஓகேங்களா, ஸோ எல்லா இடத்துலயும் பணிச்சு போகாதீங்க, எந்த இடத்துல கொந்தளிக்கணும் அந்த இடத்துல கொந்தளிச்சு தான் ஆகணும். அடுத்து கலைனானது கரும்பு. ஓகேங்களா, கலைனானது கரும்பு. ஓகேங்களா, ஸோ கரும்பு தோட்டத்துல இருக்கிற அந்த சேவையில்லாத சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், கலைச்சிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, கலை அந்த கரும்பே அழிச்சுப்படும், அந்த கலைக்கொல்லிகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதெல்லாம் அழிச்சிடணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. கலைனா என்னது கரும்பு. அடுத்து காணா சோலை இதெல்லாம் தெரிஞ்சதுதான். குலைனா என்னது சிறு கிளை. ஓகேவா, குலைனானது குலைனாலே சின்னது, அப்ப சிறு கிளை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மாடுனானது பக்கம். மாட்டு பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா மாடு முட்டிடும். ஸோ அதனால யாரும் மாட்டு பக்கம் போகாதீங்க, அதை மாடு பக்கம். கோடுனானது குளக்கரை. ஓகேங்களா, குளக்கரை என்னதுன்னா குளம் இருக்கும். குளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டுக்கு தாண்டி அந்த ஊருக்காரங்க இங்க வரக்கூடாது, இந்த ஊருக்காரங்க அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுங்க, குளத்தை வந்து குளத்துக்கு நடுவில் ஒரு கோடு போட்டுப்பாங்க. கோடுனானது உங்களுக்கு குளக்கரைங்கிறது ஞாபகம் வந்துடும். சரிங்களா, அடுத்து மேதினா எருமை இதெல்லாம் தெரியும். கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன். வாழைனா வாழை மீன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சூடுனானது நெல் அரிக்கட்டு. ஓகேவா, நெல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெல் அடிப்பாங்க பாத்திருக்கீங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அந்த சூட்டு வெயில வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் வந்து நெல் வந்து இது பண்ணி அரிசி தயாரிச்சுதான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சோ விவசாயிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது பார்த்தாலே நமக்கு தெரியுது. சோ அப்ப சூடுனாலே இருந்து நெல் அரிக்கட்டு ஞாபகம் வந்துடும். சுரிவலை. ஓகேவா, சுரிவலைனா என்னது சங்கு. ஓகேங்களா, சூரிய ஞாபகம் வச்சுங்க. சூரியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பயங்கர ஃபேமஸா இருந்தாரு. இப்ப அவருக்குள்ள சங்கு குதிர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மார்க்கெட்டே இல்லாம போயிடுச்சு. சோ இப்ப யாரு ஃபேமஸா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு இப்ப குண்டா ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் கூட மறந்து போச்சு. கோகிலா கோலமாவு கோகிலா கூட நடிச்சாரு. சோ யோகி பாபு. ஓகேவா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸா இருக்காரு. அடுத்து வேரினானது தேன். ஓகேங்களா, வேரினானது தேன். ஓகேங்களா, சோ தேன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேரோட வெட்டி எடுத்தாதான் அந்த தேன் ஒரிஜினல் தேனே நமக்கு கிடைக்கும். மேலோட்டமா மட்டும் கட் பண்ணக்கூடாது, வேரோட சேர்ந்து எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுங்க. அதான் வேரினானது தேன்கிறது ஞாபகம் வந்துடும். சரிங்களா, அடுத்து பாருங்க. ஓகே,
ஓகே, அடுத்து பாருங்க, பகடனா எருமை கடா. பகடனானது எருமை கடா. பகடு அதாவது பகல்ல வந்து நல்லா தூங்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா சொல்லுவாங்க எருமை கடா மாதிரி இருக்கா தூங்குற மாதிரி அப்படிம்பாங்க. அதாவது பகடுனா பகல் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, பாண்டில்னா வட்டம். பாண்டில்னா என்னதுன்னா நீங்க இது ஞாபகம் வச்சுங்க எப்படின்னா தூண்டில் ஞாபகம் வச்சுங்க. தூண்டில வந்து பாத்தீங்கன்னா வட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அந்த கம்பிக்குள்ளதான் வந்து மீன் மாட்டும். ஓகேவா, அப்ப பாண்டில்னா தூண்டில், தூண்டில் எப்படி இருக்கும் வட்டமா இருக்கும். ஓகே, அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. நாளிக்கேரம் அப்படின்னா தென்னை. ஓகேவா, தென்னை மரத்து கீழே உட்காந்து கேரம் போர்டு விளையாண்டிங்கன்னு வச்சிங்களா நாள் போறதே தெரியாது, அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. தென்னை கேரம் போர்டு நாள் போறதே தெரியாது, நாளி. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. கோழி அப்படின்னா அரச மரம். ஓகேவா, அரச மரத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வாழை இலையில அப்படி கோழி சிக்கன் கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன்னு வச்சிங்களேன் அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கிராமத்தில் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். அதுவும் அரச மரத்து கீழே உட்காந்து சாப்பிடணும், ஏன்னா அப்போ தான் பேய் பிடிக்கும். ஸோ கோழினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், எந்த மரத்து கீழே, அரச மரத்து கீழே. ஓகேங்களா, அரசர்களும் அப்படி தான் சாப்பிடுவாங்க, அதனால தான் வந்து அரச மரம் ஞாபகம் வச்சுங்க. ஆச்சா மரம்னா சாலம். ஓகேவா, ஆச்சா மரம் என்னது சாலம். ஓகேவா, ஸோ ஆச்சா மரம்னா என்னென்னா ஆச்சரியமாக இருக்கும். ஓகேங்களா, என்னென்னா ஒரு மரத்துக்கு கீழே சாலை போட்டு நீங்கள் தூங்கி பாருங்க அவ்வளோ தூக்கம் வரும், ஆச்சரியமாகவே இருக்கும். அதான் ஆச்சரியம்னா என்னது ஆச்சா மரம், சாலம்னா என்னது சாலை, சாலை போட்டு தூங்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமா தூக்கம் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமாளம். தமாளம்னா பச்சிலை மரங்கள். ஓகேங்களா, என்னது தமாளம்னா என்னது பச்சிலை மரங்கள். ஸோ தமாளம்னா போய் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டே வீடு வீடா போய் தமாளம் அடிக்காதான் என்னடா பண்ண உனக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்தனை பத்தி போட்டு கொடுக்குற தமாளம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையா போட்டு கொடுப்பாங்க, அதான் என்னது பச்சிலை மரங்கள். ஓகேங்களா, அடுத்து இரும்போந்து. இரும்போந்துன்னா பருத்த பனை மரம். ஓகேவா, இரும்போந்துன்னு என்னது பருத்த பனை மரம். ஓகேவா, ஸோ பார்க்குறது என்னன்னா ஆள் வந்து பனை மரம் மாதிரி வளர்ந்துட்டு இருக்க வீட்லேயே இருந்துட்டு இருக்கே அப்படிம்பாங்க. இரும்பு வந்துன்னா வீட்லேயே இருந்துட்டு இருக்கான்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, வேலைக்கு போகாம வீட்லேயே இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ இரும்பு வந்து அப்படின்னா பருத்த பனை மரம், பனை மரம் மாதிரி வளர்ந்துருக்க ஆள் இப்போ சம்பாதிக்கலாம்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ வேற அவ்வளோதான். காஞ்சினா ஆற்று பூவரசு. ஓகேங்களா, காஞ்சினா என்னது ஆற்று பூவரசு. ஓகேங்களா, ஸோ பூ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் மேக்ஸிமம் வந்து பட்டு புடவைலாம் இருக்குது. பட்டு புடவை இருக்கிற இடத்துல பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, பெண்கள் இருக்கிற இடத்துல பூ நிறைய வைப்பாங்க. ஸோ அதனால காஞ்சிபுரம்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்து பூ, பூவரசு. பூவரசுன்னு என்னது அரசர்களுக்கே தேவைப்படக்கூடிய பூலாம் வந்து காஞ்சிபுரத்தில் தான் இருக்கும் ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஆறு, ஆறு எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பூ கடை இருக்கும், அதான் ஆற்று பூவரசு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. எங்கே காஞ்சிபுரத்தில். ஓகேங்களா, ஓகே அவ்வளோதான். பொருள் தருக வந்து ஜஸ்ட் சொன்னது காது கொடுத்து கேட்டிருந்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் பார்த்தா ஈஸியாக அடிச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் தருக, இதுக்குள்ள இருக்கிற இந்த மீனிங் நல்லா பார்த்துங்க. என்ன ஆற்று இந்த படத்தில் இருக்கிறத அப்படி விவரித்து சொல்லியிருக்காங்க, அவர் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை விவரித்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் பெரிய புராணத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை ஓர் அடியில் கூறுகிறது. ஸோ என்னன்னா சுந்தரர் எழுதின திருத்தொண்ட தொகை. ஓகே, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. பெரிய புராணத்தை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி டிஎன்பிசி கொஸ்டின் நிறைய கொஸ்டின் இதிலிருந்து கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை ஓரடியில் கூறுகிறது, ரொம்ப முக்கியமானது. திருத்தொண்ட தொகை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, அது யார் எழுதினாங்க, சுந்தரர் எழுதினாரு. ஓகேவா, அந்த நூல்ல அடியவர் பத்தின பெருமையை, ஓகேவா, யாரு அடியவர், அடியவர் பத்தின பெருமையை ஒரே ஒரு அடியில தான் சொல்லுது, அதான் என்னது திருத்தொண்ட தொகை. க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா திருத்தொண்ட தொகை நூலில் அடியவர் பெருமையை வந்து எத்தனை அடியில சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓரடியில் சொல்லுகிறது. ஓகே, ஒரே ஒரு அடியில தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த திருத்தொண்ட தொகை நூலின் ஆசிரியர் யாரு கேட்பாங்க, சுந்தரர். ஓகேங்களா, அதே மாதிரி இதை சற்று விரித்து, ஓகே சாரி, இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி. ஓகேவா, என்னது திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை வந்து சொல்லியிருக்காங்க சொல்றாங்க. ஓகேங்களா, பாத்துக்கங்க. ஸோ திருத்தொண்ட தொகைங்கிறது ஓரடியில வந்து சொல்லிடுவாங்க, அதே திருத்தொண்டர் திருவந்தாதி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்லையும் அடியார்களுடைய சிறப்பை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லியிருக்காங்க அடியார்களுடைய சிறப்பு. ஓகேங்களா, அப்ப திருத்தொண்டர் திருவந்தாதிங்கும் போது பிராக்கெட்ல ஒவ்வொரு பாடல் அப்படின்னு போட்டுக்கங்க. அதே மாதிரி திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரடி அப்படின்னு போட்டுக்கோங்க. அது பக்கத்துல ஆசிரியரும் மென்ஷன் பண்ணீங்க. ஓகேங்களா, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, சோ திரு சுந்தரர் போட்டு ஒரு ஐபோன் போட்டு திருத்தொண்ட தொகைன்னு போட்டு பிராக்கெட்ல ஓரடி. நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்பியாண்டா நம்பின்னு போட்டு ஒரு ஹைபன் போட்டு திருத்தொண்டர் திருவந்தாதி போட்டு பிராக்கெட்ல ஒவ்வொரு பாடலிலும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிலாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம். சோ சேக்கிலார் எழுதிய திருத்தொண்டர் புராணம். அடுத்து எப்படி எழுதணும், மூணாவது பாயிண்ட், சேக்கிலார் போட்டுங்க திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு போட்டுங்க. திருத்தொண்டர் புராணத்துக்கு என்ன பேர், என்னது பெரிய புராணம், எது வேணா போட்டுக்கலாம். ஓகே, திருத்தொண்டர் புராணம் ஆர் பெரிய புராணம் அப்படி போட்டுங்க. பிராக்கெட்ல ஒவ்வொரு, ஓகேவா, என்னது ஒவ்வொரு புராணம் அப்படின்னு போட்டுங்க. ஓகேவா, ஒவ்வொரு அடி
சாரி ஓர் அடி ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு புராணம் அவ்வளவுதான். ஓகே, ஒவ்வொரு புராணத்திலும் ஒரு அடியாரை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருத்தொண்ட தொகையில ஒவ்வொரு அடியிலயே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருத்தொண்ட திருவந்ததுல ஒவ்வொரு பாடலையும் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு சரிங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன். ஓகேங்களா, திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட திருவந்தாதி, திருத்தொண்டர் புராணம், மூணுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். திருத்தொண்டர் திருத்தொண்டர் தான் இருக்கும். ஆனா அதுக்குண்டான விளக்கம் ஓரடியா ஒவ்வொரு பாடலா ஒவ்வொரு புராணமா அப்படிங்கிறது டிஃபரன்சியேஷன் பண்ணி படிச்சுனா ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி அந்த நூல் பேர் கொடுத்து ஆசிரியர் கூட யாரும் கேட்பாங்க, அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. கிபி 12 நூற்றாண்டரை சேர்ந்த சேக்கிலார் சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக பணிபுரிந்தார். சோ சேக்கிலார் வந்து பாத்தீங்கன்னா எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 12 நூற்றாண்டு. ஓகேங்களா, என்னது கிபி 12 நூற்றாண்டு. ஓகேங்களா, சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த அமைச்சர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் முதலமைச்சரா பணிபுரிஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கன். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. சேக்கிலார் எந்த அரசனுடைய அவையில வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரா பணிபுரிஞ்சான்னு கேட்பாங்க. சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கன், ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. இரண்டாம் குலோத்துங்கன், இரண்டாம் குலோத்துங்கன் 12 நூற்றாண்டு, ரெண்டுமே ரெண்டு ரெண்டுன்னு வரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ, இந்த பாட்டு லைன் பாத்தீங்கன்னா நிறைய டிஎம்பிசில கேட்டிருப்பாங்க. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய புராணம் அப்படின்னாலே இந்த பாட்டு லைன் இல்லாம இருக்கவே இருக்காது. ஓகேங்களா, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மகாவித்வ மீனாட்சி சுந்தரனார் வந்து பாத்தீங்கன்னா யார புகழ்ந்து பாடியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேக்கிலாரை பத்தி புகழ்ந்து பாடியிருக்காரு. ஓகேங்களா, சோ க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்ற பாடல் வரி யாரை பற்றி பெருமையாக கூறுகிறது அப்படின்னா ஆன்சர் வந்து சேக்கிலார். அதே பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்ற பாடல் வரியை பொறுத்து சேக்கிலாரை புகழ்ந்து பாடியது யாருன்னு கேட்டாங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சோ யாரு புகழ்ந்து பாடினாங்க அப்படின்னு கேட்டா மீனாட்சி சுந்தரனா சொல்லணும். யாரை பத்தி இதுல சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சேக்கிலார மென்ஷன் பண்ணணும். அதுல போய் மகாவித்வ மீனாட்சி சுந்தரனார் போட்டக்கூடாது. ஓகேங்களா, சோ அப்ப அந்த பாட்டு லைன் யாருக்குரியது, சேக்கிலாருக்குரியது. அந்த சேக்கிலார பத்தி பாராட்டி பாடினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனா. சோ க்வெஸ்சன்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எடுத்தமா கவுந்தமான ஆன்சர் போடக்கூடாது. ஓகே, க்வெஸ்சன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவா பார்த்தது ஆன்சர் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சதுல ஈஸியா தெளிவா படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஏன்னா நீங்க தெரிஞ்ச க்வெஸ்சன் நிறைய பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தப்பு பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிஷோபடலு கிருஷ்ணன். தேங்க்யூ.